வேர்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போளி வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து கடலைப்பருப்பை நல்லா வந்து வேக வச்சு தான் வந்து போளி பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாசிப்பருப்பை வந்து வறுத்து ஊற வச்சு உங்களுக்கு போளி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள், இந்த கப்பில் நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். இது வந்து கால் கப் மெஷர்மெண்ட்டு. இதில் ஒரு கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு, பாசிப்பருப்பு வந்து ஒரு கால் கப் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து வெல்லம், இது வந்து அச்சு வெல்லம் நான் எடுத்திருக்கேன். நான் கால் கப்பு வந்து பாசிப்பருப்புக்கு வந்து நான் அரை கப் அளவுக்கு வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன். தேங்காய், தேங்காய் வந்து கொஞ்சமாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஏலக்காய் தூள், இதை வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். சால்ட்டு, தேவைக்கேற்ப உப்பு. அடுத்து வந்து நெய், நெய் வந்து நான் வந்து 2 ஸ்பூன் கிட்டக்க எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எடுத்துக்கிட்டு இதை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 1 to 2 மணி நேரம் வந்து ஊறணும். அதுக்கப்புறம் வந்து போளி வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். உப்பு தேவைக்கேற்ப வந்து சால்ட்டு, உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு கொடுங்க, நான் கொஞ்சமாக விட்டுக்கிறேன். இப்போ வந்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், நான் மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். நான் வந்து 2 பேர்த்துக்கு கலவை பண்ணுறதுனால கொஞ்சமாக வந்து மாவு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேருக்கு அளவுக்கு நீங்கள் வந்து மாவு எடுத்துக்கலாம். வந்து கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து அதுலேருந்து கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். போளிக்குள்ளே வந்து ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் 1/2 hour to 1 hour வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். பேன் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்கிறேன். வச்சிருந்த பாசிப்பருப்பு அதையும் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பாசிப்பருப்பு வந்து நல்லா சாந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து ஆற விட்டுலாம். ஆற விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாசிப்பருப்பு வந்து நல்லா வந்து ஆறிடுச்சு. இதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து 1/2 hour to 1 hour வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பாசிப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதிலேருந்து தண்ணியை நல்லா வடித்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். வந்து மிக்சியில் இந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறேன். இது கூடவே வெல்லம் இருக்கும் பார்த்தீங்களா, வெல்லம் உச்சி வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன். இதில் வந்து மண் எதுவும் இருக்காது. இதெல்லாம் 1/2 கப்பு நான் சேர்த்துக்கிறேன். நம்ம தட்டி வச்ச ஏலக்காய் அதையும் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே நம்ம அரைச்சி எடுத்து உள்ளே வந்து வச்சிடலாம். இப்போ வந்து நான் நல்லா அரைச்சி எடுத்துகிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், குறைன்னு அரைச்சிக்கோங்க. நல்லா வலுவலுன்னு அரைக்க வேண்டாம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா இதவே வந்து உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதில் நான் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி. இப்போ வந்து போளி வந்து எப்படி தட்டலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. அதில் மாவு வச்சு நல்லா தட்டிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு தட்டிக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். தட்டிட்டு இதை வந்து பிரிச்சுக்கோங்க.
உங்களுக்கு எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். நான் வந்து இப்போ ரெண்டு மாவை வந்து ரெண்டு பங்காக நான் பிரிச்சுருக்கேன். நல்லா உருட்டிக்கோங்க. நான் ஏற்கனவே ஆயில் விட்டுருக்கனால சாஃப்டாக தான் வரும். ஸோ அதை இந்த மாவை இப்படி விரித்து விரித்து விடுங்க. நம்ம பரோட்டா கடையிலலாம் விரித்து விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விரித்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு விரித்து விட்டு பிசைஞ்சி வச்சுருங்க. அதே மாதிரி இதையும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விரித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விரிச்சு விட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வந்து நல்லா எல்லா இடத்துக்கு போகிற மாதிரி நீங்கள் வந்து தடவி வைக்கோங்க. ஸோ இது வந்து அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஒரு இதுக்கு மட்டும் நான் எப்படி போலி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த மாவை எடுத்துக்கோங்க. மாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு விரித்து விட்டுட்டு இந்த ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டஃபிங்கில் இந்த அளவுக்கு நான் உருண்டை பிடிச்சாச்சு. இந்த அளவுக்கு எடுத்து நான் வந்து உள்ளே வைக்கிறேன். நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா எல்லாம் கவர் பண்ணிக்கோங்க. நல்லா இழுத்து விட்டு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக வந்து நெய் தடவிக்கோங்க. நெய் தடவி கையால் விரிங்க. எவ்வளோ இதுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கையால் விரிச்சுக்கோங்க. சைட்லேருந்து விரிங்க. இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து மாவு வந்து பிரிஞ்சிரும். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. ஸோ போலிக்கு வந்து தட்டியாச்சு. இவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு. கடாயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த போலியை வந்து நம்ம வைக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ இது நாலா பக்கமும் வந்து வேகட்டும். ஸோ கொஞ்சமாக வந்து மேலேயும் நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நெய் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது நல்லா வேகட்டும். நான் வந்து திருப்பி போட்டுட்டேன். ஸோ நல்லா வேகட்டும். ரெண்டு பக்கமும் நல்லா நெய் தடவி வேக விட்டுருங்க. இதை நான் பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இதை நான் வந்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ரைட் சைடு வர பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு இன்பாக்ஸில் கிடைக்கும். தேங்க்யூ.